ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்தை சொல்லி, விடிஞ்சிருச்சிங்க, எழுந்துட்டீங்களா என்று உங்களை விழித்தெழப் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளால் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று அனுதின தியானத்தின் வாயிலாக தினந்தோறும் வருகிறேன். நீங்களும் அதிக ஆவலோடு கேட்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறீர்கள் என்பதை தெரிவிக்கிறீர்கள். தினந்தோறும் மனதின தியானத்திலே பங்கேற்று இதுவரைக்கும் ஒரு முறை கூட எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அல்லது ஒரு ப்ரைஸ் ரிப்போர்ட் கூட அனுப்பியிருக்கவில்லை என்றால், இன்றே திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு ஒரு இந்த லைவ் முடிந்த உடனடியாக உங்கள் ஜெப தேவைகள், நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள், உங்களுடைய பெயர், கூடுமானால் ஒரு சிறிய பிக்சரோடு கூட எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அதை பார்த்து ஆண்டவரை துதிப்பதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாயிருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மற்றொரு விஷயம் உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய சன்னதியில் வந்திருக்கிறோம். எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு எல்லாம் ஒரு விதமாக இருக்கு. மரண இருள் சூழ்ந்து கொள்வதை போல இருக்கிறது அல்லவா இந்த பிரபஞ்சத்தின் நிலைமை, நம்முடைய தேசத்தின் நிலைகள். எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள் வளர்ந்து கொண்டிருப்பதை, அநியாயங்கள் அதிகரிப்பதை, துரோகங்கள் ஏமாற்றுகள் பெருகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ என்கிறதை போன்ற ஆன்சைட்டியோடு கூட மனிதர்கள் ஒரு குழப்பமான சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானுங்க. நமக்கு என்ன தெரியும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாம் நேற்றைய தினத்தை குறித்து வேணால் சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு அல்லது நாளைக்கு நடக்க போகிறவர்களை குறித்து சொல்ல முடியுமா? சொல்கிறவர்கள் தான் நடக்குமா? நாம் நினைக்கிறது போல இருக்குமா? அதாவது மனிதன் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு ஏதேதோ ஆசைகளோடு ஒருவேளை மனிதன் முன்னுக்கு செல்லலாம், ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு நிலைத்தன்மையின்மை ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு அரசாங்கத்தையும், ஒவ்வொரு தேசத்தையும் என்று துரத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவோம் என்றால், அவரே மகா சிருஷ்டிகர்த்தர், அநாதி தேவன், ஆதி அந்தம் இல்லாதவர், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறவர், யுக யுகங்களுக்கும் அவரே தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் அவரை அற்புதமாக நடத்துவார். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு ஆறுதல் இருக்கும். ஏசாயாவின் புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி கொண்டு வந்தார். நாங்க என்ன குருடர்களா அப்படின்னு சொல்லாதீங்க. அன்றைய பரிசேயர்கள் அப்படிதான் சொன்னாங்க. அதாவதுங்க, கண்களை உடையவர்கள் பார்க்காதது கண் இல்லாதவர்கள் பார்க்கிறார்கள். அன்று பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு, அப்படின்னா நாங்கள் என்ன குருடர்களா என்று அவர்கள் தோலை ஒலுக்கிக் கொண்டார்கள். இந்நாட்களிலும் கூட குருடர்கள் என்று சொன்னால் நம்முடைய பார்வை ரொம்ப நன்றாக இருக்கும், ஆனால் தொலைநோக்கு பார்வை இல்லாததினாலே, முன்னால் இருப்பவைகளை அறியாமல் இருப்பதனால் தானே, அது இருளில் இருப்பதை போன்று தானே, அதனால தான் எல்லாமே ஒன்றுமே இல்லாத மாதிரி, பயமாக இருக்கிற மாதிரி, என்ன நடக்குதோ அதை அறிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள், என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, என்னுடைய வருங்காலம் என்னாகுமோ தெரியலையே, என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, நான் என்ன ஆவேனோ எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கிறவர்களை கண்களுக்கு முன்பு குழப்பங்களை தவிர, உலக காரியங்களை தவிர, தேவனுடைய திட்டங்களை பார்க்க முடியாதவர்களுக்கு தேவன் தம்முடைய திட்டங்களை, தம்முடைய நோக்கங்களை, தம்முடைய உத்தேசங்களை காண்பிப்பார் என்று சொல்கிறார். அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு வந்து, யூகிக்க முடியாத பாதைகளிலே உங்களை நான் உயர்த்துவேன். எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். கவலைப்படாதீங்க, இனி இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு. ஐயோ என் கதை அவ்வளவுதான் என்று சொல்லி வார்த்தைகளால் சோர்ந்து போகாத படிக்கு
உங்கள் எதிர்கால முறைவேளை உங்களுக்கு தெரியாவிட்டாலும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டால் மேன்மையானவைகளை அவர் வைத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் இப்ப சென்சார் லைட் எல்லாம் வந்துருச்சுங்க, உங்களுக்கு தெரியுமா? அதாவது சாதாரணமாக சிற்சில இடங்களில் சென்சார் டோர்ஸ் இருக்கும். சில பிளாசாக்களில், ஏசி ஹால்ஸில் அங்கே அந்த கண்ணாடி டோர் மூடித்தான் இருக்கும். ஐயோ, இப்போ இப்படி உள்ளே போகிறது தெரியாதவங்க அப்படி நினைப்பாங்க. அங்கே போய் நிற்கிறதுக்கு முன்னால் ஐயோ, அந்த கதவை எப்படி திறக்கிறது, எப்படி உள்ளே போகிறது, வழி எங்கே இருக்குது, அப்படி அந்த கண்ணாடி டோர் முன்னால் குழப்பமான சூழ்நிலை. அந்த கண்ணாடி டோர் முன்னால் நிற்கும் போதே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் உங்களில் சிலருக்கு அனுபவம் இருக்கும். பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கவங்கன்னா நீங்கள் உங்கள் அடி எடுத்து வச்சு அந்த டோர்கிட்ட, அந்த கண்ணாடி டோர்கிட்ட போய் நின்ன உடனே அந்த டோர் தன்னைத்தானே திறந்துடும். உங்களை வரவேற்கிற மாதிரி அந்த கதவை திறந்து கொடுக்குறதில்ல. அதுதான் தேவனுடைய வழிகளும் கூட. ஐயோ, இந்த தடைகள் இருக்கிறதே, இவ்வளவு இடையூறுகள் எனக்கு இருக்கிறதே, இந்த பக்கம் போகிறதுனே தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கனே என்ற குழப்பத்தில் நாம் இருக்கிற போது ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரே நோக்கி பார்த்து முன்னேறி செல்லுகையில் மூடப்பட்டிருக்கிற கதவுகளெல்லாம் திறக்கப்படும். நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லையே என்று சொல்வது உனக்கு கிடைக்கும்படி அவர் செய்வார். மூடப்பட்டிருக்கிற கற்பங்களை திறக்கிறவராயிருக்கிறார். ஆசீர்வாதமே இல்லைங்க. எத்தனையோ சம்பந்தம் வருதான, விவாகம் பிள்ளைக்கு நடக்கவே இல்லைன்னு புலம்புகிற பெற்றோர்கள் ஒருவேளை இருக்கலாம். இன்னும் எவ்வளவு பேர் வந்தாலும் இதே தான், இதே நிலை தான் நினைக்கிற சூழ்நிலையிலே அற்புதமான, முன்பு என்றும் பார்த்திராத அளவுக்கு மேன்மையான ஒரு விவாக பந்தத்தை உங்களுக்கு அருளி செய்வதற்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவன் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். சில வேளைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளை பார்த்து சோர்ந்து போகிறோமே தவிர, தேவன் அந்த தோல்விகளை நம் வாழ்க்கையில் அனுமதிப்பது எதற்கென்றால் உண்மையான வெற்றியை, முழுமையான வெற்றியை அருளுவதற்குத்தான். சிற் சில காரியங்களை மிஸ் பண்ணிட்டுமே என நினைக்கிறோமே தவிர, மேன்மையானவைகளை தர வேண்டும் என்றுதான் தேவன் அப்படிப்பட்டவைகளை இழந்து போகும்படி அனுமதிக்கின்றார். நமக்கு நிறைய தடவை அப்படி தோணும், ஏன்னா எனக்கு இதுவே போதும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும் போது இதுவரை இதை விட பெரிய காரியங்களை உனக்கு தருவேன் என்று பழையவைகளை தள்ளி வைப்பது நடந்துகிட்டே இருக்கும். நல்ல சம்பந்தம் வந்துருச்சு, விவாகம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது லாஸ்ட்ல அது கேன்சல் ஆகி போய்விடுவது. மேபி அதை விட ஒரு நல்ல சம்பந்தம், ஒரு நல்ல யோக்கியமான நபரை உன்னுடைய குமாரனுக்கோ அல்லது உன் குமாரத்திக்கோ உன் வாழ்க்கையில் தர வேண்டும் என்றுதான் தேவன் ஆசைப்படுகிறார். கவனிங்க, தேவன் சொல்லுகிறார், வாசிக்கலாம், பார்வையற்றோரை நடத்துகிறேன், அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறேன். எவ்விதத்தில் இந்த சென்சார் டோர்ஸ் நமக்கு நம் இருப்பை உணர்ந்தவுடனே, பக்கத்தில் போன உடனே அது எப்படி திறக்கிறதோ, அதே விதத்தில் இந்த சென்சார் லைட்ஸ் இருக்கிறது அல்லவா. இன்றைக்கி இந்த கரண்ட் கன்சம்ஷனால் கரண்ட்டுக்கு அதிக செலவாகுதில்லை, கொஞ்சம் அதில் குறைக்கணும். லைட் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, எரிய விடுறது, எப்படின்னு அதை ஆன் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவான்னு ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக இன்றைக்கி இந்த சென்சார் லைட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே, அதாவது அந்த ரூமுக்குள்ளே அப்படி அடியெடுத்து வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்ஸ் எல்லாம் எரியும். நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே எந்த அசைவும் அந்த ரூமுக்குள்ளே இல்லைன்னு உணர்ந்ததுன்னா உடனே அதெல்லாம் ஆஃப் ஆகிடும். அதோடு கூட தேவன் சொல்லுகிறார், உன் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன், இருளை நான் வெளிச்சமாக்குறேன், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். அநேக நேரங்களில் கோணலான வழிகளில் நாம் போயிடுறோம். கதவு மூடியிருந்தால் எப்படியாவது உள்ளே போகலாம், சுவரேறி குதிச்சாவது உள்ளே போயிடலாம் இல்லையாங்க. ஜன்னல் வழியாக கையை விட்டு அந்த தாழ்பாடு எடுக்கலாம்னு எத்தனையோ விதத்தில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் சில பேர். அது தேவையில்லை. நீ ராஜ பாதையில நடக்கலாம். நீ ராஜாவுடைய குமாரன், ஆண்டவருடைய பிள்ளையாயிருந்தா யாசித்து சாப்பிட வேண்டிய அவசியமோ, தவறான வழிக்குள் போக வேண்டிய அவசியமோ இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எத்தனை தடைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்தாலும், விசுவாசத்தோடு கூட நீ இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அறியாத பாதைகளிலே நான் அழைத்துக் கொண்டு செல்லுவேன், அறியாத வழிகளிலே அவர்களை வழிநடத்துவேன், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கவனிங்க கோணலானவைகளை செவ்வையும் ஆக்குவேன் என்று.
தொடர்ந்து நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு தரம் இல்லைங்க, அல்லது ஒரு நாள் இல்லைங்க, இதோ கொஞ்ச நேரம் மட்டுமல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை கைவிடாமல், உன்னை விட்டு விலகிச் செல்லாமல், எங்கு சென்றாலும் அங்கே, தாவீது எங்கு சென்றாலும் அங்கே தேவன் அவனோட கூட இருந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது என்று சொல்கிறான் தாவீது. அதுவும் என் வாழ்நாள் எல்லாம் நான் எங்கு சென்றாலும் அங்கே உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும். ரெண்டு ஏஞ்சல்ஸை போல, ரெண்டு பாடிகார்ட்ஸை போல பாதுகாப்பாய் நான் இருக்கிற வகையில் எந்த தீங்கும் என்னை அணுகாதபடிக்கு உம்முடைய மேலான அன்பினால், உம்முடைய உன்னத மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய தயவிலே முன்னேறி அவருடைய ஆறுதலோடு கூட நான் செல்லுவதற்கு ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். உனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? இந்த உலகம் எல்லாவற்றின் மீதும் அவருடைய கோபம் வருகிற போது ஆண்டவரை அறிந்தவராயிருந்தால், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நபராயிருந்தால், அந்த நாளிலே, அந்த வருகை நாளிலே நான் உன்னை மறவேன். ஒரு விசை பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நீ நான் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ கை கொண்டபடியினால், என் வசனத்தை காத்து கொண்டபடினால், என் நம்பினபடினாலே, என் வார்த்தையை நீ நம்பியிருக்கிறபடினாலே பூமியில் குடியிருக்கின்றவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திலே நீ தப்பும்படி நான் உன்னை காப்பேன். உலகம் முழுவதும் அழிவுக்கு ஆயத்தமாகிறதல்லவா? வானங்கள் அகன்று பூமி வெந்து உருகி போகின்ற அந்த சமயத்தில் இன்று கூட கந்தரகோலங்களை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமாக இந்த கடைசி காலங்களிலே மாறிக்கொண்டு வரும் என்பது வேதம் சொன்னபடி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால், இதோ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஒருவனே ஆளுகைக்கு வரப்போகிறான், கிறிஸ்துவின் விரோதி உருவாகப் போகின்றான், ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன, எல்லாமே அதை நோக்கித்தான் போகிறது என்பது, இவைகளெல்லாம் கேட்கும்போது ஒருவேளை நமக்கு பயம் வரலாம், அல்லது கவலையாக இருக்கலாம், அல்லது கலக்கத்தை கொண்டு வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நீ எனக்கு கீழ்ப்படிந்திருந்தால், என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொண்டிருப்பாய் என்றால், என்னிடத்தில் விசுவாசத்தோடு இருப்பாய் என்றால், பூச்சக்கரத்தின் மேல் இருக்கிற எல்லோரும் சோதிக்கப்படவிருக்கிற அந்த நேரத்திலும் கூட நான் உன்னை செவ்வையான பாதைகளிலே வழி நடத்துவேன். நீ பயப்படுவதற்கு அவசியம் இல்லாமல், எங்கும் தப்பி ஓடுவதற்கு அவசியமும் இல்லாமல் நான் துணையாக இருப்பேன். நான் அவர்களுக்கு இதை செய்து அவர்களை கைவிடாமல் இருப்பேன் என்கிறார். எவ்வளவு மகாபிரிய தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அதேபோல ஏசாயாவின் புத்தகம் 40:3 கூட நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அவாந்தர வழியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்துகிற, நல்லா கவனிக்கணுங்க, செவ்வை பண்ணுங்கள் என்றும், அவாந்தர வழியிலே தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு கண்மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள், கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். பள்ளம் மேடு இருக்கிற வாழ்க்கையில்தான் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மலை மீது இருக்கிற அனுபவங்கள் சில நேரங்கள் இருந்தால் பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கிறது போன்ற அனுபவம் சில நேரங்கள் இருக்கும். நாம் நடக்கிற பாதை செவ்வையான பாதை அல்ல. ஆனால் ஆண்டவரோடு கூட நீ இருக்கிற போது, ஆண்டவர் உன்னோடு கூட வருகிற போது மார்க்கம், அது பள்ளத்தாக்குகளை உயர்த்துவார், மலைகளெல்லாம் தாழ்த்துவார், செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை உன் வழியெல்லாம் எவ்வளவு பயங்கரமாக இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும் கூட, பயத்தை உருவாக்குகிறது போல உன் எதிர்காலம் தோன்றினாலும் கூட, ஆண்டவர் இன்று உனக்கு ஆதரவு தருகிறார். நீ என்னை விசுவாசித்திருப்பதினாலே, என்னுடைய வசனங்களை நீ கை கொண்டிருப்பதினாலே, நான் உன்னோடே கூட இருப்பதினாலே, உன் முன்னும் நான் இருப்பேன், உனக்கு பின்னும் என்னுடைய மகிமையை நான் அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிற போது, எது எப்படி நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எது என்ன ஆனாலும், என்னோடே கூட ஆண்டவர் இருப்பதினாலே
நான் ஆச்சரியகரமான பாதைகளிலே, பாதுகாப்புள்ள வழிகளை, சுதந்திரமுள்ள என் பாதைகளை, செவ்வையான பாதைகளிலே என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார். இந்த நாளிலே நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேவன் மீது விசுவாசம் வைத்து எல்லாவிதமான பயத்தையும் விட்டு விலகுங்கள். அதே சமயம் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். உண்மையான தேவனுடைய அந்த வருகையின் நாட்கள் மிகவும் பயங்கரமான நாட்களாக இருக்கப் போகிறது. ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அவரையே நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது எந்த விதமான பயமும் நமக்கு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, கோணலால் என்னுடைய பாதைகளை சரி செய்யுங்க, என் மேடு பள்ளங்களை சரி செய்யுங்க, செவ்வியான பாதையில் என்ன வழிநடத்துங்க, உடைய ஆச்சரிய காரியங்களை என் பாதைகளிலே நான் பார்க்கும்படியாக நீர் எனக்கு துணையாயிருங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் மேலான நீர் என்னை கைவிடாமல் உம்முடைய கிரியைகளை என் வாழ்க்கையிலே நடப்பீங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. தினந்தோறும் ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட நாங்கள் போய்கொண்டிருக்கையில் அநேக வேளைகளிலே நின்று விடுகிறதுனால, குழம்பி போய் நின்ற வேளைகளில் ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை எழுப்பி மறுபடி எங்கள் கரத்தை பிடித்து உயர்த்தி எங்களை உம்முடைய சாட்சியாய் வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. எதிர்காலத்தை குறித்த குழப்பமான சூழ்நிலைகளிலே இந்த பிரபஞ்சமெல்லாம் கந்தரகோலமாகிக் கொண்டிருக்கையில், யுத்தங்களுடைய சத்தம் இந்த முழு உலகின் அழிவுக்கு, ஒருவருக்கொருவர் எதிராக யுத்தம் தொடுத்து ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிற இந்த பயங்கர நாட்களிலே, பூகம்பம் மற்றும் இயற்கை பேரிடர்கள், இன்னும் பஞ்சங்கள், பொருளாதார வீழ்ச்சி பெருகிக் கொண்டிருப்பதினாலே எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்திலே பதட்டத்துக்குள் இருக்கும்போது, உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கு எந்த அபாயமும் வராதென்று நெருக்கத்தில் விசாலத்தை உண்டாக்குகிற தேவநீர் அல்லவா? குறைவிலே சம்பூரணத்தை அருளுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து, உம்முடைய நாமத்திலே விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் துணையாயிருப்பதாக, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளையும் பாருங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நாங்கள் உங்கள் பட்சமாய் ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு சகாயம் செய்வார். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் தேவனுடைய வார்த்தையிலுள்ள சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.